தமிழ் கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் கரகம் ஏந்தி ஒரு கையில் சிலம்பம் சுற்றியவாறு தொடர்ந்து 20 நிமிடம் ஒரு கையில் பறை இசைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாணவி கோவை செலக்கரசல் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் வாசுகி தம்பதியரின் மகள் சிவநந்தினி. தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் கிராமிய கலைகளை மீட்டெடுக்க புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் மாணவி கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் கரகம் வைத்து ஒரு கையில் சிலம்பம் ஒரு கையில் தொடர்ந்து 20 நிமிடங்கள் பறை இசைத்தபடி கலைகளை மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இவரது இந்த விழிப்புணர்வு பீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனை படைத்த மாணவி சிவநந்தினிக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாணவிக்கு ஊர் பொதுமக்கள் கரகோசத்துடன் ஊக்கமளித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். என் பேர் சிவநந்தினி, அப்பா பேர் நரசிம்மன், அம்மா பேர் வாசிகா, அக்கா பேர் காரணியலட்சுமி. ராமசாமி நாயுடு வித்யாலயம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வீரத்தமிழன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியில் 2 வருஷமாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். கிராமிய புதல்வன் அகாடமியில் கரகமன் பறை கற்றுட்ருக்கேன். இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறக்காக நான் 1 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மல்டிபிள் வேர்ல்டு ரெக்கார்ட், ரைட் ஹேண்டில் வந்து சிலம்பம், லெஃப்டில் பறை, கீழே கண்ணாடி சில்லு, தலையில் வந்து கரகம். இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய குருநாதர், என்னோடய பேரண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி.